கோவில்பட்டியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வள்ளுவர் நகர் பகுதியில் 15 நாட்களுக்கு பின்னர் குடிநீர் விநியோகிக்கப்படாத காரணத்தால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது சீரான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யக்கோரியும் கூடுதல் நேரம் தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் காலி குடங்களில் தாளம் விட்டபடி முழக்கமிட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வழங்குவதாக உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். 10-20 நாளைக்கு ஒருக்க விடுதாக, அது ஒரு மணி நேரம் தான் விடுதாக, அதுவும் கலங்களா மண்டியா விடுதாக, தண்ணி வந்து கட்ட அப்படித்தான் விடுவோம்னு சொல்லுவாங்க. வந்து வரும், இனிமேல் 10 நாளைக்குள்ள இது தண்ணி கொண்டு வந்துருவோம், 2வது பைப் லைன் கொண்டு வந்துருவோம், கொண்டு வந்து உங்களுக்கு விடுவோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்ததில்லை. நாங்களும் நைட்டும் பகலும் தண்ணிக்காக நாங்கள் அலையிறோம். தண்ணி